राजपक्ष कुटी ओडिपर मैं अतिर्ची अदिल जनाधिपति पदवीर रणिल विक्रमसिंह गोटाबय राजपक्ष पदवी विलगावि तायुम तंगये परामरिक तकोले सुरमी रणिलुक्कु आप्पु वैक्कुम सुमंदिरन सानेक्कियन जनाधिपति सेलगत्तेयुम अलरी मालिकेयुम राणुवत्तिनरिडम ओप्पडिक्क वेंडुम जून मादत्तिल मट्टुम 27,937 पेर नाट्टै विट्टु वेळियेट्टुम इलंगैयिल मट्टुमोरु पोरुळिन विलै अधिकरिप्पु वायिल करुप्पु तुणिकळै कट्टि पोराट्टत्तिल ईडुपट्ट याळ् पल्कळैक्कळक माणवर्कळ् 300 பஸ்கள் இன்று ஓடவில்லை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று அதிகாலை நாட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அரசாங்கத்திற்கு எதிரான பரவலான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 73 வயதான ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய மனைவி மற்றும் மெய் பாதுகாவலர் உட்பட 4 பேர் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை பல்லாயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிடுவதற்கு சற்று முன்னதாகவே அங்கிருந்து வெளியேறிய கோட்டாபய ராஜபக்ஷ புதன்கிழமை இன்றைய தினம் பதவி விலகுவதாகவும் அமைதியான அதிகார மாற்றத்திற்கான வழியை தெளிவுபடுத்துவதாகவும் வாரகிருதியில் உறுதியளித்திருந்தார் ஜனாதிபதியாக உள்ள ராஜபக்ஷ கைது செய்வதிலிருந்து விலக்கு பெறுகிறார் மேலும் அவர் தடுத்து வைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக பதவி விலகுவதற்கு முன்னர் வெளிநாடு செல்ல விரும்பியதாகவும் நம்பப்படுகிறது அண்டை நாடான மாலைதீவை நோக்கி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஆண்ட்ரன் ஓவி 32 ராணுவ விமானத்தில் 4 பயணிகளில் அவரும் அவருடைய மனைவியும் ஒரு மெய்ப்பாதுகாவலரும் அடங்குவதாக குடிவரவு குடிகள் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர்களின் கடவுச்சீட்டுகள் முத்திரையிடப்பட்டு அவர்கள் சிறப்பு விமானப்படை விமானத்தில் ஏறினர் என்று செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்த குடிவரவு அதிகாரி AFE இடம் கூறியுள்ளார் ஒரு காலத்தில் தி டெர்மினேட்டர் என்று அழைக்கப்பட்ட 73 வயதான தலைவரின் புறப்பாடு விமான நிலையத்தில் குடியேற்ற அதிகாரிகளின் அவமானகரமான நிலைப்பாட்டால் 24 மணி நேரத்துக்கு மேலாக தடைப்பட்டது அவர் வணிக விமானத்தில் துபாய்க்கு செல்ல விரும்பினார் ஆனால் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய ஊழியர்கள் பிஐபி சேவைகளில் இருந்து விலகி அனைத்து பயணிகளும் பொதுவழியாக செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினர் பொதுவழியாக ஜனாதிபதி சென்றால் பொதுமக்களின் எதிர்ப்பை சந்திக்க வேண்டி வரும் என அவர்கள் அஞ்சியதாக பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் இதன் விளைவாக திங்களன்று 4 விமானங்களை தவறவிட்டார் அது அவர்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அழைத்துச் சென்றிருக்கும் அருகிலுள்ள அண்டை நாடான இந்தியாவில் ராணுவ விமானம் தரையிறங்குவதற்கான அனுமதி உடனடியாக கிடைக்கவில்லை என ஒரு பாதுகாப்பு அதிகாரி குறிப்பிட்டார் செவ்வாயன்று ஒரு கட்டத்தில் குழு கடல் வழியாக தப்பிச் செல்லும் நோக்கில் கடற்படை தளத்துக்கு சென்றது என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த 24 மணித்தியாலங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது பசுல் ராஜபக்ஷ அமெரிக்கா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று அதிகாலை இராணுவ விமானம் ஒன்றினூடாக மாலைதீவு நோக்கி சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது பசுல் ராஜபக்ஷவும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பதில் ஜனாதிபதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான நாடாளுமன்ற வாக்கெடுப்பு ஜூலை மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது அதற்கு ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் மற்றும் டலஸ் அழகப்பெரும் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் அன்றைய தினம் அடுத்த ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இன்றைய பதவி விலகாவிடின் வியாழக்கிழமை முதல் நாடு தழுவிய ரீதியில் நிர்வாக முடக்கல் நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் தலைவர் வசந்த் சமரசிங்கே கடுமையாக எச்சரித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் தொடர்ந்தும் பதவி வகிப்பதற்கு எவ்வித தார்மீக உரிமையும் அவர்களுக்கு கிடையாதெனவும் ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார். எனவே அவர் பதில் அரசு தலைவராக பதவியேற்றதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் அதனை தடுக்கும் வகையில் அனைவரும் ஒன்று திரள வேண்டும், ஏனெனில் இவர் வெட்கமற்ற நபர் என்பதை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளேன். இவரது வீடு எரிக்கப்பட்டுள்ளமை கண்டனத்திற்குரியது, இருப்பினும் அச்சம்பவம் சந்தேகத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு விசா வழங்குவதற்கு அமெரிக்கா மறுத்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று நாட்டை விட்டு வெளியேற முயன்றதாக வெளியாகிய செய்திகளைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ் கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது. வார இறுதியில் கலிபோர்னியாவுக்கு செல்வதற்கு கோட்டாபய ராஜபக்ஷ விசா கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பிரதிநிதி ஒருவர் SBS ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக பாதுகாப்பான புகலிடமாக கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்காவை நாடியதாகவும், இருப்பினும் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் விசா இன்றி கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்காவுக்கு செல்வதற்கு அனுமதி உள்ள போதிலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழல் காரணமாக விண்ணப்பித்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் அமெரிக்காவிடம் அவர் பாதுகாப்பு வழியொன்றை கோரிய போதிலும் அது மறுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளார். தாயும் தந்தையும் வெளிநாடு சென்றதால் தன்னுடைய 9 வயது தங்கையினை கவனித்துக் கொள்ள தன்னால் முடியவில்லை என்று கூறி 13 வயதுடைய சிறுமியொருவர் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறியுள்ள சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட போலீசார் சிறுமிகளின் வீட்டை தேடிச் சென்று இருவரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் காலி மாவட்டத்தின் கோனா பினுவெல என்ற இடத்தில் நடைபெற்றுள்ளது. ஒரு நாளிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பதவியை வகிப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் என போராட்டக்காரர்களிடம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கோரியுள்ளது. காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களுடன் இன்று இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடலின் போதே கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், ரா சாணக்கியன் ஆகியோர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் ஓடி வந்து பிரதமர் பதவியை ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டால் 2 மாதங்களுக்கு முன்பே ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டாபய ராஜபக்ஷ விலகியிருப்பார் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே ஒரு நாளேனும் ஜனாதிபதி பதவியை வகிப்பதற்கு ரணிலுக்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளை போராட்டக்காரர்களின் கருத்துடன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக ஒத்துப்போகிறது எனவும் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த பின்னர் ஜனாதிபதி செயலகத்தையும் அலரி மாளிகையையும் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஓமபே சோபித தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்போது ஆக்கிரமித்துள்ள கட்டடங்களை படையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதே சமயம் ஜனாதிபதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதை காலிமுகத்திடலிலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான வெற்றியாக கருத வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய வெற்றியின் காரணமாக தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கட்டிடங்கள் கையளிக்க வேண்டிய பொறுப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உள்ளதாக தெரிவித்த அவர், இது தேசிய பாதுகாப்பு விவகாரம் என்றும் OMLB தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி பதவி விலகிய பின்னர் அந்த கட்டிடங்களை படையினரிடம் ஒப்படைக்காவிட்டால் அதனால் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் என பல அரசியல் சதிமுயற்சிகளுக்கும் வழிவகுக்கும் எனவும் OMLP சோபித தேரர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதத்தில் 27,937 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களில் 18,083 பேர் தாங்களாகவே வேலைவாய்ப்புகளை தேடிக்கொண்டதாகவும், 9,854 பேர் உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் ஊடாக சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2022 ஜனவரி மற்றும் ஜூலை முதல் வாரத்துக்கிடையில் 156,179 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 1,767 பேர் சொந்த வழிகளிலும், 55,411 பேர் உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் ஊடாகவும் நாட்டை விட்டு வெளியேறினர். மேலும் குவைத்திற்கு 39,216 பேர், ஹட்டாருக்கு 36,022 பேர், சவுதி அரேபியாவுக்கு 26,098 பேர், தென்கொரியாவுக்கு 3,219 பேர், ஜப்பானுக்கு 2,576 பேர் வேலைக்காக சென்றுள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது.
நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பானின் விலை அதிகரிக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் 450 கிராம் நிறையுடைய பான் ஒன்றின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்ட இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பில் அரசு படைகளால் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் அதற்கு நீதி கோரும் வகையிலும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நண்பகல் 12 மணியளவில் யாழ் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக ஒன்று கூடிய மாணவர்கள் வாயில் கருப்பு துணிகளை கட்டியவாறும் பதாகைகளை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு முன்னால் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் அரச படைகளால் தாக்கப்பட்டமையை கண்டித்தே இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது அடக்குமுறை வேண்டாம், அரசை பதில் கூறு, ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் தாங்கி பிடித்திருந்தனர். எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இன்றைய தினம் அனைத்து மாகாணங்களிலும் தனியார் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் சுமார் 3000 பேருந்துகள் அன்றாட போக்குவரத்து சேவைகளை இடைநிறுத்தியுள்ளதாக அனைத்து மாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் விஜிதகுமார் தெரிவித்துள்ளார். தேசிய போக்குவரத்து சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் அனைத்து மாகாண தனியார் பேருந்துகள் 3200 காணப்படும் நிலையில் இன்று 200 பேருந்துகளே சேவையில் ஈடுபட்டதாக அவர் இதன்போது தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் உடற்சோர்வு ஏற்பட்டதைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசோதனையின் போது நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவர் வீட்டில் தனிமையில் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் வீட்டில் இருந்தபடியே தாம் சிகிச்சை பெறுவதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டு பாதுகாப்பாக இருப்போம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் இன்று அதிகாலை நாட்டை விட்டு ஓடி தப்பினர். மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்த செய்தி. பதில் ஜனாதிபதியாக இன்று பதவியேற்க உள்ள ரணில் விக்ரமசிங்கே. கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகாவிடில் நாடு முடங்கும், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தாயும் தந்தையும் வெளிநாட்டில், தங்கையை பராமரிக்க முடியாது தற்கொலை செய்ய முயற்சித்த 13 வயது சிறுமி. ரணிலுக்கு ஆப்பு வைக்கும் சுமந்திரன் சாணக்கியன். ஜனாதிபதி செயலகத்தையும் அலரி மாளிகையையும் ராணுவத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஜூன் மாதத்தில் மட்டும் 27,937 பேர் நாட்டை விட்டு வெளியேற்றம். இலங்கையில் மற்றொரு பொருளின் விலை அதிகரிப்பு. வாயில் கருப்பு துணிகளை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். 300 பஸ்கள் இன்று ஓடவில்லை. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று.